Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி தான் friends பார்க்க போறோம். சாக்லேட் பொங்கல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு பிரஷர் குக்கர் எடுத்துக்கேன். அதுல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் இதில 1/2 கப் அளவுக்கு பாசி பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை இதில சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். சோ இதோட கலர் சேஞ்ச் ஆக கூடாது. நீங்க மிதமான சூட்ல வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுல இருந்து நல்ல ஒரு फ्लेவர் வரணும். அந்த அளவுக்கு நம்ம இத ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதல நான் 1 கப் அளவுக்கு பச்சரிசி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணிட்டு அதையும் நம்ம நல்லா வறுத்துக்க போறோம். பச்சரிசியோட கலருமே சேஞ்ச் ஆக கூடாது. அந்த கீல நல்லா அது வந்து mix ஆகணும். Mix ஆயிட்டு அதல இருந்து லைட்டா ஒரு फ्लेவர் வரும். அது வரைக்கும் நம்ம இத வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதல ஒரு 3 ஏலக்காவை நான் தட்டி சேர்த்திருக்கேன். நீங்க வந்து ஏலக்க பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இத நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 1 கப் அளவுக்கு பச்சரிசி அதுக்கு அப்புறம் 1/2 கப் அளவுக்கு பாசி பருப்புக்கு நான் வந்து 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போறேன். அதுல 2 கப் அளவுக்கு பால் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கறேன். நீங்க வந்து ஃபுல்லாவே தண்ணியாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சோ கலந்து விட்டதுக்கு அப்புறமா இத வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்க போறோம். க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 5 விசில் வர வரைக்கும் இத வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க. சோ இந்த டைம்ல நம்ம வந்து வெள்ளை பாகு செய்ய ஸ்டார்ட் பண்ணிரலாம். அதுக்கு நான் வந்து ஒரு pan வச்சிருக்கேன். அதுல கொஞ்சமா தண்ணி அதுக்கு அப்புறமா 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கேன். சோ இது வந்து நல்லா கரஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம இத குக் பண்ண போறோம். சோ இப்ப நல்லா கரஞ்சிடுச்சு. சோ உங்களுக்கு இதுல வந்து தூசி ஏதாவது இருந்துச்சு அப்படினா நீங்க வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண வச்சிருந்த அந்த பச்சரிசி பாசி பருப்பு எல்லாமே நல்லா குக்க ஆயிருச்சு. பாருங்க தண்ணி எல்லாம் கரெக்ட்டா இருக்கு. சோ இந்த வந்து இப்படியே நம்ம எடுத்து இந்த மாதிரி லைட்டா மாஷ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதல ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இத வந்து நல்லா mix பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு mix பண்ணா போதும். சோ இந்த அளவுக்கு mix பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த வெள்ளை கரைசலை இதல சேர்த்துக்கலாம். பாகு மாதிரி எல்லாம் காய்க்கணும்ன்றது கிடையாது. அந்த வெல்லம் வந்து கரஞ்சு வந்தாலே போதும். சோ கரஞ்சதுக்கு அப்புறமா இத வந்து இதல ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி mix பண்ணி விட்டுக்கோங்க. சோ பாருங்க இப்போ நம்மளோட கோகோ பவுடர் அதுக்கு அப்புறமா வெள்ளை கரைசல் எல்லாமே சூப்பரா நம்ம mix பண்ணிட்டோம். சோ இந்த டைம்ல நம்ம கொஞ்சம் nuts ஆட் பண்ணனும். அதுக்கு நான் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய்யில கொஞ்சமா முந்திரி பருப்பு திராட்சை வந்து வறுத்து வச்சிருக்கேன். அத இதல சேர்த்து இதையும் நல்லா கலந்துக்கோங்க. சோ சக்கரை பொங்கல் நம்ம இவ்வளோ நாள் சாப்பிட்டுருப்போம். சோ இந்த சாக்லேட் பொங்கல் சாப்பிடும்போது ரொம்பவே டிஃப்ரெண்டாகவும் இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்க ஃபீட்பேக்ஸ் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்க கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.